அடுத்து வருவது விரைவு செய்திகள். வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து வரும் 31ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் சமூக நீதி பேரவை சார்பில் இன்று நடத்தப்பட்ட கருத்தரங்கில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை என்று கூறிய அவர் இது பற்றியும் 31ஆம் தேதி விவாதிப்போம் என்றார். தங்கள் கோரிக்கைகளுக்காக திட்டமிட்டபடி போராட்டம் நடத்தப்படும் என்றும் ராமதாஸ் கூறினார். விவசாயிகளை சிலர் தவறாக வழிநடத்துவதால் கோடிக்கணக்கான விவசாயிகள் நஷ்டமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியில் விவசாயிகள் போராட்டத்தின் போது நிகழ்ந்த சம்பவங்கள் துரதிருஷ்டவசமானவை என்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு 3 மாதங்களே உள்ள நிலையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு தொடர்பான திமுக தலைவரின் அறிவிப்பால் மக்கள் குழப்பமடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் கொள்ளையர்கள் புகுந்து தாய் மகனை வெட்டி கொலை செய்துவிட்டு 17 கிலோ தங்க நகைகளை எடுத்துச் சென்றனர். இந்த தாக்குதலில் நகை வியாபாரி தன்ராஜ் மற்றும் அவரது மருமகள் படுகாயமடைந்துள்ளனர். இந்த கொள்ளையில் தொடர்புடைய கொள்ளையர்கள் கடலூர் மாவட்டம் எருகூர் அருகே வந்தபோது போலீசார் மடக்கி பிடித்தனர். அப்போது நடந்த மோதலில் கொள்ளையர்களில் ஒருவன் குண்டடிபட்டு உயிரிழந்துவிட்டார். மற்றொருவர் காயமடைந்துள்ளார். அவர்கள் திருடி வந்த 17 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டுவிட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கடந்த 22ஆம் தேதி தனியார் நிதி நிறுவனத்தில் துப்பாக்கி முனையில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வடமாநில கொள்ளையர்கள் 7 பேர் இன்று ஓசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களிடமிருந்து கை துப்பாக்கி மற்றும் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 7 பேரையும் 10 நாள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கோவில்பட்டியில் வரும் 29ஆம் தேதி மெகா வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாகவும் 2000 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்க உள்ளதாகவும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் கூறியுள்ளார். தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் இந்த முகாம் ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மொத்தம் 102 நிறுவனங்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்ய இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் வருஷாபிஷேகம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 22 கோடி ரூபாய் செலவில் சின்னமுட்டம் கிராம பகுதியில் கடற்கரையோரம் இந்த கோவில் அமைக்கப்பட்டு கடந்த 2019ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 2ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம் மற்றும் பூஜைகள் இன்று நடைபெற்றதையொட்டி நிகழ்ச்சியில் திருப்பதி திருமலை தேவஸ்தான தலைவர் சுப்பா ரெட்டி, சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான உள்ளூர் தகவல் ஆலோசனை மைய தலைவர் சேகர் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் நாளை நடைபெறவுள்ள தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்ற வண்ணம் உள்ளனர். தைப்பூச திருவிழா முருகப்பெருமான் ஆலயங்களில் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி அறுபடை வீடுகளில் 2ஆம் படைவீடான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தீர்த்தவாரி, சாயரக்ஷ தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இதையொட்டி மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் உடலில் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்திய ஞான சபையில் நடைபெறவுள்ள 150ஆவது தைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. பார்வதிபுரம் கிராம மக்கள் கொண்டு வந்த சீர்வரிசையுடன் சத்திய ஞான சபையில் உள்ள கொடிமரத்தில் தைப்பூச கொடி ஏற்றப்பட்டது. தைப்பூச தினமான நாளை 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட உள்ளது. கொரோனா நடைமுறைகளை பின்பற்றி சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி நாளை மாநிலத்தில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை சென்ட்ரல் திருப்பதி இடையே தினசரி சிறப்பு ரயில் வரும் 1ஆம் தேதி முதல் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதியம் 2:30 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் திருப்பதிக்கு மாலை 5:30 மணிக்கு சென்றடையும். அங்கிருந்து மாலை 6:10 மணிக்கு புறப்படும் ரயில் 10:10 மணிக்கு சென்னை வந்தடையும். இதுபோன்று சென்னை சென்ட்ரல், ஜோலார்பேட்டை, விழுப்புரம், மதுரை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.